வணக்கம் டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க வார வாரமும் சரி தினசரியும் சரி நம்ம ஐயாவை பார்க்க பல்வேறு இடங்கள்லேருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அன்பர் ஐயாவை பார்க்க வந்திருக்காங்க அவர்களோட சிறிய அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கவும் வாங்க வணக்கங்கம்மா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா உங்களோட அறிமுகத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு கொடுங்கம்மா நாங்கள் தூத்துக்குடிலருந்து வரோம் சரிங்கம்மா உங்க பேருங்கம்மா நான் மிஸ்ஸஸ் பாஸ்கர் பேசுறேன் சரிங்கம்மா நீங்க ஓங்காரக்குடியில் இருக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஓங்காரக்குடியில் அறிமுகமாச்சுன்னு டிவி நேயர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா நாங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இங்கே வந்துகிட்டு இருக்கோம் சரிங்கம்மா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது அது அது அவங்க என்னன்னே தெரியாது சும்மா போட்டாங்க அப்புறம் தானா ி வீட்டுக்குள்ள வந்துருச்சு சரிங்கம்மா திரும்ப அதை எடுத்து பார்த்தாங்க என்ன இது நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அந்த நோட்டீஸ் எடுத்து அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பாப்போம் வந்தாங்க சரிங்கம்மா இங்க வந்த பிறகு அவங்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருச்சு செல்வம் பெருகிருச்சு சரிங்கம்மா எந்த ப்ராப்ளமும் கிடையாது வி ஆர் ஸோ ஹாப்பி சரிங்கம்மா ஓங்கார குடில் வ வரத்துக்கு முன்னாடி உங்களோட மனநிலைமை உங்கள் குடும்ப நிலைமை எப்படி இருந்துச்சு ஓங்கார குடில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன உணரீங்கம்மா ஓங்கார குடிலுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாருமே நல்லா இருந்தோம் சரிங்கம்மா இப்போ அதை விட நல்லா இருக்கிறோம் சரிங்கம்மா குடிலுக்கு வந்த பிறகு சைவமா இருக்கணுங்கிறது அவங்களோட முதல் வேண்டுகோள் ஆமாங்கம்மா ஏன்னா அப்பதான் சைவமா இருந்தா தான் நோய் நொடி வராது ஆமாங்கம்மா வீட்டுல கஷ்டம் வராது ஆமாங்கம்மா வறுமை போகும் செல்வம் செழிக்கும் அதனாலதான் ஒரு உயிரை கொண்டு சாப்பிடறது மிகப்பெரிய பாவம் சரிங்க அந்த பாவம் நம்ம உணர்ந்தா அந்த உணவை சாப்பிடவே மாட்டோம் நம்ம சரிங்கம்மா அப்படி உணர்ந்து திருந்திட்டோம்னா நமக்கு நல்லதே நடக்குது எல்லாமே சரிங்கம்மா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடந்த ஏதாச்சும் அனுபவங்கள் மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒங்கார குடியில் வந்ததுனால எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு நிகழ்வு வந்த பிறகு அன்னதானம் செய்ய ஆரம்பிச்சோம் சரிங்கம்மா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸா டெய்லி ஆயிரம் பேருக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கு எங்கம்மா எங்கே பண்ணிட்டு இருக்கீங்கம்மா அன்னதானம் தூத்துக்குடியில் எங்கள் வீட்டுக்காரங்க ஜிஹெச்ச்க்கு முன்னாடி ஆயிரம் பேருக்கு கஞ்சி ஊற்றிட்டு இருந்தோம் சரிங்கம்மா அருள் கஞ்சி அதுக்கப்புறம் கொரோனா டைம் வந்ததுக்கப்புறம் டெய்லி இரநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க சரிங்கம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க நீங்களும் போய் பண்ணுவீங்களா அதை சாப்பிட்ற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஓங்காரக் குடில் பற்றி அவங்கள என்ன உணர்றாங்கம்மா சித்தர் உயிரோட இருக்கிற சித்தருன்னா நம்ம அரங்கர் அவங்க முருகப்பெருமானோட அவதாரம்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா நாங்கள் உணர்ந்துருக்கோம் சரிங்கம்மா அவங்களும் நம்ம அன்னையாவோ பிதாவாவோ நினைக்கலாம் சரிங்கம்மா அவங்கள நாங்கள் பிதாவாக நினைக்கிறோம் அதனால எங்களுக்கு நல்லதே நடக்குது சரிங்கம்மா நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லியிருக்கீங்களா கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா ஓங்கார குடியில் இருக்குது வெளியில் பார்க்கும்போது உங்கார குடில் எப்படி தெரியுதுங்கம்மா வெளியில பாக்குறது எல்லாருமே நல்லதான் சொல்றாங்க சரிங்கம்மா எல்லாருக்குமே இது தெரிய வருது நிறைய பேர் வந்திருக்காங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில நல்லதுதான் நடந்திருக்கு சரிங்கம்மா ஓங்காரக்குடியில் வந்தா கண்டிப்பா ஓங்காரக்குடியில் ஆசான நம்பினா கண்டிப்பா அவங்க கைவிட மாட்டாங்க ஆமா அப்படி அது உண்மை அது உணர்ந்துட்டோம் அதனாலதான் வந்துகிட்டே இருக்கும் சரிங்கம்மா நீங்க தூத்துக்குடியில் அருட்கண் சேனதானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க அதை சாப்பிட்ற மக்கள் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் சொல்றாங்களா எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறாங்கம்மா அருள் கஞ்சி எப்படி செய்வீங்கன்னு கேட்டாங்க நாங்க குருநாதர் கொடுத்த மெத்தட் படிதான் செய்யறோம்னு சொன்னோம் அது சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் நோய் நொடியெல்லாம் போயிருச்சுன்னு சொன்னாங்க எல்லாரும் குருநாதரை புகழ்ந்து உயிரோட இருக்கிற தெய்வம்ங்கிறத உணர்றாங்க அதனால அருள் கஞ்சி சாப்பிடுறது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுல நிறைய சித்தா மெடிசின்ஸ் நிறைய கலந்திருக்கு ஆமா அது சாப்பிட்டா உள்ள நோய் எல்லாம் போயிரும் அது ஜிஹெச்சில் மெயினாக ஜிஹெச் வாசலில் எதற்காக கொடுக்காங்கன்னா அங்கே இருக்கிற நோய் பட்ட மக்களுக்கு ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுக்கக்கூட ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக அதை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஆமாங்க அவங்களாம் மனசார எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அது போக நம்மளால் முடிஞ்ச தானத்தை நம்ம பிறருக்கு செய்யணும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு டென் பர்சன்ட் எடுத்து அன்னதானம் தானம் தான் மிக சிறந்தது அன்னதானம் அதை நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு இருக்கிற கஷ்டம் போகிறது இல்லையா அவங்களுக்கு பசி போகும் அதை பார்த்து நம்ம அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் என்னோட பொண்ணு இவங்க சில வார்த்தைகள் சரிங்கம்மா நீங்கள் உங்கள் பேரும்மா நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க என் பேர் வர்ஷினி நான் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்கம்மா நான் எங்கள் அப்பா கூட வந்து நிறைய வாட்டி அன்னதானம் பண்ண போயிருக்கேன் அங்கே வந்து அங்கே அன்னதானம் கொடுக்கும்போது எங்கள் அப்பா கொடுக்கும்போது அங்கே சாப்பிட்ற மக்கள் அங்கே பசியோடு நிறைய பேர் வருவாங்க அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வயிறு நிறைஞ்சு ஒரு திருப்தி அவங்க மூஞ்சில் தெரியும் போது அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்கே குருநாதரை பார்க்க வந்ததுலேருந்து அன்னதானம் பண்ணுங்க அது வந்து மிக சிறந்த புண்ணியத்தை தேடித்தரும் நம்ம கர்மா வினைகளெல்லாம் குறைக்கும் அப்போ அன்னதானம் வந்து அவ்வளோ பெரிய புண்ணிய சக்தியை தர்றதுனால அது புண்ணிய சக்தி மட்டும் தர்றதில்லை நம்மளுக்கு ஒரு சந்தோஷமும் தருது ஒரு பசியால் இருக்கிற மக்களோட பசியை தீர்த்த சந்தோஷத்தையும் நம்மளுக்கு தர்றதுனால அது ரொம்ப நல்லது எங்கள் அப்பா வந்து அதை டெய்லியும் செய்கிறாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்கம்மா நீங்கள் வேற என்னென்னமோ உணர்ந்துருக்கீங்க ஏன்னா நீங்களும் அப்பாவோட தொண்டு செய்ய போறேன்னு சொல்கிறீங்க அதை சாப்பிட்ற மக்களை ஓங்கார குடில் பற்றியில் என்னம்மா சொல்றாங்க அது சாப்பிட்றவங்க வந்து ஓங்கார குடில் எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க என்ன சொல்வாங்கன்னா இந்த அன்னதானத்தை வழங்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து குருநாதர் தான் அவங்கள வந்து எல்லோரும் வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து கொடுக்கும்போதே முருகா சொல்லுங்கள் முருகா சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க அப்போ எல்லாரும் முருகா முருகா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் உள்ள துன்பங்களும் தீர்றதுக்கு குருநாதர் வந்து ஆசி வழங்குவாங்க அது வந்து ஒரு பெரிய மைண்ட் நீங்கள் எத்தனை வருஷமாக குடில் வந்துட்ருக்கீங்கம்மா நீங்கள் நான் வந்து பிறந்ததுலேந்தே வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இங்கே வரதுக்கு எப்படி இருக்குது தூத்துக்குடி சரி வேறு நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க அங்கே வரத்துக்கும் ஓங்கார குடில் வரத்துக்கும் நீங்கள் எப்படிலாம் உணர்றீங்கம்மா என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது மித்த இடத்துக்கு போகிறதுக்கும் ஓங்கார குடில் வர்றதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓங்கார குடில் வரும்போது மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கிது நம்மளோட சக்தி எல்லாம் குறஞ்சி நம்மளுக்கு வந்து புண்ணியம் தேடி தருது இந்த இடம் அதனால் இந்த இடத்துக்கு வர்றதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அம்மா ஆ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா வந்து இப்படி அன்னதானம் செய்கிறாங்க இப்படி ஒரு இடம் இருக்குது நாங்கள் மந்த்லி மந்த்லி நாங்கள் போவோம் அப்படின்னு நான் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் சரிங்கம்மா உங்களுடைய அனுபவத்தை டிவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா